கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையின்ற தில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ ஆழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநர். நீங்க எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும். இறைவனுக்கு நன்றிங்கம்மா. சொல்லுங்க. நீங்க அடிக்கடி சொல்வீங்க, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற சுற்றுப்புற வாஸ்து வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்வீங்கம்மா. ஒரு மனிதனுடைய பிரம்மாண்ட உச்சக்கட்ட வெற்றிக்கு காரணியாக அமைவது வீட்டு வாஸ்துவா சுற்றுப்புற வாஸ்துவா? அது அப்படி அமையும்னா எந்த விதத்துல அமையும்மா? நிச்சயமா இது நீங்க கேட்ட கேள்வியிலேயே ரெண்டு விஷயங்களுக்குமே சிறந்த தீர்வு நம்மளால கொடுக்க முடியும். நம்ம வந்து மூன்று விஷயங்களை இந்த இருப்பியல் வாஸ்துல நம்ம சொல்றோம். அதாவது சுற்றுப்புற வாஸ்து, வீட்டோட அந்த சைட்டுக்கு வெளியில உள்ள நிலப்பரப்பு, பூமி என்ன சொல்லுது, எப்படி மேடு பள்ளங்கள் வச்சிருக்கு அப்படிங்கறது இந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மனைக்குள்ள அந்த சைட்டுக்குள்ள, சைட்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி, அந்த பூமி வடக்கா இருந்தா அது எப்படி வச்சிருக்கணும், மேற்கா இருந்தா எப்படி இருக்கணும், கிழக்கா இருந்தா எப்படி இருக்கணும், தெற்கா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள செக்மெண்ட் அந்த எந்த இடத்துல செட் பேக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது அதன் பிறகுதான் இந்த சைட்டு வீடு அப்படிங்கிற அந்த பில்டிங்குக்குள்ள மூன்றாவதா தான் நம்ம வந்து நம்மளோட பார்வையை கொண்டு போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுற்றுப்புற வாஸ்து, கிராவிட்டி எப்படி இருக்கு, அந்த பூமி கிராவிட்டி எப்படி வச்சிருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம். அதன் பிறகு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள பகுதி இந்த கிராவிட்டி எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறது. அதன் பிறகுதான் சைட்டுக்குள்ள வாஸ்து படி கரெக்ஷன்ஸ், அந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்து எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்க இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப மைன்யூட்டா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணும் போது, அந்த வீட்டை அந்த இடத்துல வந்து அமைக்கும் பொழுது, நீங்க சொன்ன போல விஸ்வரூப வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி எல்லாத்தையுமே சிறப்பா கொடுக்கிற ஒரு அமைப்பா இருக்கும். மூன்று, ஒரு வாஸ்து அப்படி ஒரு வீட்டுக்கு பார்க்கணும், ஒரு விவசாய இடங்களுக்கு பார்க்கணும், ஒரு ஃபேக்டரிக்கு பார்க்கணும், எதுக்கா இருந்தாலுமே மூன்று விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். அப்ப இந்த மூன்று விஷயத்திலையும் தரமான ஒரு இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம அமைக்கும் பொழுது பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை எல்லாருமே அடைய முடியும். நன்றி. வாழ்க நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார பேசுறீங்க? லதா பேசுறேன் மேடம். லதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் லதா. வாழ்க நற்பவி. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. இது நம்ம ஒருத்தர் வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தர் கிட்ட வாங்கி கொடுத்தோம், அவங்க இன்னும் தரவே இல்ல, தரேன்னு சொல்றாங்க, இன்னும் தரவே இல்ல மேடம். நிச்சயமா இந்த கொடுக்கல் வாங்கல் இது போன்ற உங்களுக்கு ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள் தாமதங்கள், அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாத நிலை இருக்கும் பட்சத்தில், நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடமேற்கு வடக்கு அந்த பகுதி ஆய்வு பண்ண வேண்டிய பகுதி, அந்த இடத்துல கிராவிட்டி வீட்டுக்கு, அதாவது உங்க நீங்க வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில எப்படி இருக்கு, பூமி எப்படி இருக்கு, அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி வச்சிருக்குங்கிறத செக் பண்ணணும். அந்த இடத்துல எப்படி வந்து அதாவது கட் ஆயிருக்கா இல்ல வந்து வளர்ந்துருக்கா, இது போல நிறைய விஷயங்களை நம்ம இந்த இருப்பியல் வாஸ்தின்படி அதை ஆய்வு பண்ணி சரி பண்ணணும். இது ஒரு விஷயம். பிளஸ் வந்து அந்த இடத்துல வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள பகுதியும் இதுக்கு ஆய்வு பண்ணும். மொத்தமா இந்த விஷயத்துக்கு, இந்த கொடுக்கல் வாங்கல், மத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்து ஏமாறுவதும் ஏமாற்றப்படுவதும், இந்த ஒரு விஷயத்துக்கு உங்க வீட்டோட வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி. இதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த நிலை மாறும். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்மா கடலூர் மாவட்டத்திலிருந்து உமா பேசுறீங்கம்மா. உமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க.
வணக்கம் உமா, வாழ்க நற்பவி, சொல்லுங்கம்மா. நற்பவிமா, வந்து எங்களுக்கு எங்க மனகட்டு கிழக்கு பார்த்த வீடு இருக்குமா, ஆனா தெற்குல வந்து வடிதால் வாய்க்கா போதுமா, ஆனா பதினஞ்சு வருஷமா அந்த இடத்துல தான் இருக்கிறோம் நாங்க. வந்து அதுக்கு என்னமா பண்றதுன்னு, அதுக்கு வந்து நேர்ல வந்து பார்த்து அந்த வாய்க்காலோட அமைப்பு உங்களுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகிற மாதிரி இருந்தா, சில நேரங்கள்ல நீங்க அந்த இடத்த விட்டு மாறுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து நம்ம நம்ம இருப்பியல் வாஸ்துப்படி உங்க இடத்துக்குள்ள ஏதாவது வாய்ப்பு இருந்து நம்ம சரி பண்ண முடியுமான்னு பார்த்து தாங்கம்மா அதுக்கு நம்ம வந்து தீர்வு கொடுக்க முடியும். நீங்க வந்து இதுக்கு வந்து பரிகாரங்கள் கிடையாது, அதனால வாஸ்துப்படி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்க இடத்துக்கே வந்து ஆய்வு பண்ணி அந்த வாய்க்கால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை இத்தனை வருஷம் 15 வருஷமா என்னென்ன கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லாமலே எங்களால இருப்பியல் வாஸ்துப்படி உங்களுக்கு அதை அறிவுறுத்த முடியும். அது வந்து நிரந்தர தீர்வு கொடுக்க முடியலன்னா அந்த இடத்துல இருந்து மாறிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதா இருக்கும் எப்பவுமே. அதனால வந்து இதுக்கு ஆய்வு பண்ண வேண்டியது முக்கியமான அம்சங்கமா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ராஜேந்திரி பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. அம்மா, என் பையனுக்கு இப்ப 12 வயசு ஆக போகுது, அவன் பேச்சு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. சரியா நாங்க எல்லாம் தெரப்பி எல்லாம் கொண்டுட்டு போறோம், இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, நாங்க மெடிசன் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்டோம். இல்ல, இது இதுக்கு மெடிசன் எல்லாம் கிடையாது, இது தெரப்பி மூலமா தான் சரி பண்ண முடியும். உங்களோட மகன் உங்களுக்கு எத்தனாவது பையங்க ஐயா? முதல் பையன் தான். முதல் பையன். அப்ப நீங்க குடியிருக்கிற வீடு சொந்த வீடா, வாடகை வீடா? சொந்த வீடுதான். அது வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஆய்வு பண்ண வேண்டிய பகுதி. அதாவது வடகிழக்கு அப்படிங்கிறது முகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும், வாய், மூக்கு, கண்ணு, காது, தலை, இது போன்ற தலை சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல தீர்வை, மாற்றத்தை வாஸ்துவின் மூலமாக நிச்சயமா எடுக்க முடியும். இந்த தரவிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பை இந்த வடகிழக்கு கிழக்கு பகுதி வச்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில கிராவிட்டி, பூமி சமதளமா இருக்கா, மேடா இருக்கா, பள்ளமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி அதை சரி பண்ணும் போதும், அதன் பிறகு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள பகுதியை சரி, அந்த நம்மளோட இருப்பியல் வாஸ்துப்படி சரி பண்ணும் போதும், வடகிழக்க சிறப்பா பண்ணீங்களா, நிச்சயமா உங்க மகனுக்கு இந்த தரப்பிகள் மூலமா நல்ல தீர்வு கிடைக்கும். நிரந்தரமான ஒரு தீர்வா அது இருக்கும், சிறப்பான முறையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த இருப்பியல் வாஸ்து. வடகிழக்கு கிழக்கு பகுதியை சரி பண்ணீங்களா, நிச்சயமா சரியாகும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், அம்மா கிட்ட பேசினா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஈஸ்வர நகர்ல இருந்து. சொல்லுங்க அம்மா, உங்க கேள்வி. நற்பவி சொல்லுங்க. நற்பவி, மாதவி மேடம், மாதவிமா? அம்மா, மாதவி சொல்லுங்கம்மா. அதான் நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன், நான் எதிர்பார்த்தேன், வரல. எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குதும்மா. எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு 8 வருஷமா என்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, மனசு நிம்மதி இல்லாத, உடம்பு இல்லாத, வாசிக்கிறாங்களம்மா என்னன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நீங்க சொல்றவை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த தேங்காயில விளக்கு போடுறேன், இருக்கட்டும், நல்லதுங்கம்மா. இறை வழிபாடு, இது வந்து ஆன்மீகத்தை தனியா நம்ம பிரிச்சிருவோம், வாஸ்து தனியா பிரிச்சிருவோம். இப்போ வந்து ஆன்மீகம் உண்மை, தெய்வம் உண்மை, அது போலவே இந்த இருப்பியல் வாஸ்து முழுக்க முழுக்க உண்மை, இது சயின்ஸ். அதனால வந்து வீட்டோட நீங்க குடியிருக்கிற வீடு வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் உங்க வீட்டோட கிழக்கு மேற்கு ரெண்டு பகுதிகளும் ஆய்வு பண்ண வேண்டிய பகுதிகள். வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி எப்படி இருக்கு, வீட்டுக்கு உள்ள எப்படி இருக்கு, வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில எப்படி இருக்கு அப்படிங்கறத வாஸ்துப்படி சரியா செக் பண்ணி அமைச்சிங்கன்னா இந்த நிலை மாறும். இறை வழிபாட்டின் மூலமாக இந்த நிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. நிச்சயமா இத வந்து நீங்க வந்து வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க இவ்வளவு நாள் நீங்க பண்ணின பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்கம்மா. நன்றி, வாழ்க நற்பவி. நன்றி அம்மா. நீங்க சொல்ற அந்த இருப்பியல், அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது வீடுகளுக்கு மட்டும்தானா, இல்ல விவசாயம் செய்கின்ற நிலங்களுக்கும் பொருந்தமா? அங்க இருக்கக்கூடிய கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய விளைச்சல் கிடைக்குமாமா? நிச்சயமாகுமா. நம்ம வந்து இது வரைக்கும் வந்து அதாவது தெற்குல மேற்குல மலைகள் இருந்து அதை சார்ந்த பூமியாக இருந்தால் நல்லா விவசாயம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி சில பேர் வந்து அந்த பகுதிகளில் அது போல மலைகள் தெற்கு மேற்குல அமைந்தும் வந்து நிறைய நிலங்கள் வச்சிருப்பாங்க, பக்கத்துல அடுத்தது வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா ஒரு விளைச்சல் இருக்கும், அவங்க எதிர்பார்த்த மாதிரி அதுல ஒரு நல்ல அந்த அந்த விவசாயத்தின் மூலமாக நல்ல பலன் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து அதை ஆரம்ப அந்த விவசாயத்தை அந்த நர்சரி போட்டு அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது
போது நல்ல ஒரு துடிப்பா இருக்கும், அந்த இடத்துல வந்து நல்ல விளைச்சல் வந்துருங்கிற நம்பிக்கையோட அவங்க செய்வாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அது விளைச்சல் முடிகிற நேரத்துல பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நஷ்டம் தான் உருவாயிட்டு இருக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பூமியோட அமைப்பு. அந்த பூமி வந்து எப்படி மேடா இருக்கு, எப்படி பள்ளமா இருக்கு, எந்த திசையை நோக்கி வாட்டமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அந்த தண்ணி பாயுது இல்லைங்க, தண்ணி விடுறாங்க இல்லைங்களா, அதை பாயறத வச்சு அந்த பூமியோட வாட்டத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். அது போல அங்க விவசாய கிணறுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது பாக்கணும். அந்த விவசாய கிணறுகளுக்கு ஒரு மோட்டார் ரூம் ஒன்னு அமைச்சிருப்பாங்க, அதுலதான் அந்த இருப்பியல் வாஸ்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. அது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு, எந்த பகுதியில் அமையணும் அப்படிங்கறது ஒரு மாற்றத்தை அமைச்சிட்டா மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா கிடைக்கும். அது போலவே அதுக்கு ஃபென்சிங் போடுறாங்க இல்லைங்களா, அதுலயும் இந்த இருப்பியல் வாஸ்து வேலை செய்து அதுக்கு ஒரு கேட் கொடுக்கறாங்க, ஒரு ஓபனிங் கொடுக்கறாங்க, ஒரு டிராக்டர் அந்த மாதிரி உள்ள வர்றதுக்கு ஒரு ஓபனிங் வச்சிருக்காங்கன்னா அதுவும் இந்த இருப்பியல் வாஸ்துல மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கான்னு பார்த்து நம்ம அமைக்கும் போது நிச்சயமா அந்த விவசாய நிலத்தில் இதுவரை எவ்வளவு நாள் வந்து அந்த நஷ்டத்தில் இருந்தாலுமே இனி வருங்காலங்களில் இருப்பியல் வாஸ்து படி அதை சரி சமப்படுத்தும் போதும் சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமா அபாரமான ஒரு வளர்ச்சி நல்ல விளைச்சல் அவங்க வந்து அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். அந்த பூமியின் ஈர்ப்பு விசையை வாட்டத்தை சரி பண்ணும் பொழுது நன்றி வாழ்க நற்பவி. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஒரே ஒரு சந்தேகம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க விவசாயம் தான் வந்து பிரதான தொழிலா இருந்தது, எல்லா இடத்துலயும் மும்போகம் வந்து அற்புதமா விளைச்சல் இருந்ததேமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு நர்சரி வச்சிருக்காங்க, அதுல வந்து சரியான அளவு அவங்களுக்கு விளைச்சல் கிடைக்கல அப்படின்னாக்க மலர்கள்லாம் சரியா வரல இல்ல சேல்ஸ் ஆகல அப்படி இருந்தா அதுக்கு அவங்களுடைய ஜாதகமும் ஒரு காரணமா அமையும் இல்லைங்களா? எப்படி கிராவிட்டி சொல்றீங்க? நிச்சயமா இந்த இடத்துல வந்து இந்த விவசாய நலங்களை பத்தி நீங்க கேட்ட கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி. கேள்வி முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா வெட்ட வெளியா இருந்தது, அப்ப அங்க வாஸ்து கிடையாது. வெட்ட வெளியா இருக்கும் போது அந்த எந்த திசையில் வந்து கிணறு இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த பாதிப்பை கொடுக்கல. அதன் பிறகு நம்ம ஒரு என்னோட எல்லை என்னோட பவுண்டரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்லு நம்ம வைக்கும் பொழுதும் அதை சுத்தி நம்ம ஒரு முள் வேலியோ ஏதோ ஒரு வேலியோ அமைக்கும் பொழுதும் தான் அந்த இடத்துல வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த இடத்துலதான் நம்ம வந்து இந்த இருப்பியல் வாஸ்து பொருத்தி அதை சரி பண்ணும் பொழுது அதாவது ஃபென்சிங் இல்லாத போது அவங்களுக்கு என்ன நல்லது நடந்ததோ அதை இப்ப இனியும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்மளோட கான்செப்ட்ங்கம்மா. பலரது ஐயங்களை போக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, செல்வாரூர்லிருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, வாழ்க நற்பவி சொல்லுங்க. நற்பவிம்மா, நற்பவி. நாங்க வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம்மா, கிழக்க பார்த்தது. அது போர்வெல் போடணும், எந்த சைடு போடணும், அது வந்து வாஸ்து நகர் உங்களதான் கூப்பிடணும்னு ஐடியால இருக்கேன். அது வந்து இப்பயே கூப்பிட்டா போர் போட்டுட்டு ஒரு 6 மாசம் செஞ்சுதான் கட்ட போறோம். அது வரைக்கும் போர் போடாதீங்கம்மா, வாஸ்து படி செக் பண்ணி எந்த இடத்துல போர் அமைக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு கிராஃப் போட்டு அந்த இடத்துல பிளஸ் மைனஸ் குறிச்சு எந்த இடத்துல போர் போட்டா நல்லது அப்படிங்கறத நம்ம வந்து இனிதான் புதுசா போடுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்க எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்ப கூப்பிடுங்க, நிச்சயமா அதை மார்க் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் நற்பவி, திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் மணிபாலன். மணி ஐயா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி மணிபாலன் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். நம்ம வீடு மேற்கு பார்த்த வீடு, சரி, அதுல வந்து வடகிழக்குல வந்து டாய்லெட் பாத்ரூம் வச்சுட்டாங்க மேடம். அதே போல படி வந்து ஏறும் பொழுது வடக்க பார்த்து ஸ்ட்ரைட்டா ஏறுற மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்க, இதுக்கு இந்த மாதிரி வடக்கு பார்த்து ஏறது கிழக்கு பார்த்து ஏறது இந்த விஷயத்தெல்லாம் கான்செப்ட் கிடையாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க இருப்பியல் வாஸ்து கிராவிட்டி தொடர்பான விஷயம். இது வந்து உங்க கட்டடத்தை இப்ப நாங்க டச் பண்ணவே போறதுல, உங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள பகுதியை தாண்டி உங்க காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரி பண்ணும் போது இப்ப நீங்க எந்த தேக்க நிலையில இருந்தாலுமே அதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க காம்பவுண்டுக்கும் உங்க வீட்டுக்கும் இடையில செட் பேக் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதையும் சரி பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்க பில்டிங்குள்ள வரணும். நீங்க எல்லாருமே இப்ப நேத்திக்கு கூட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் திருவண்ணாமலையில் அட்டன் பண்ண, வீடு வந்து இது வரைக்கும் 3 வாஸ்து கன்சல்டன்ட் வந்து வீட்டை பக்காவா வாஸ்து பண்ணிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல அவங்களால ரிசல்ட் எடுக்க முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்து காம்பவுண்டுக்கு உள்ளயும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையிலயும் வாஸ்து தவறுகள் நிறைய இருக்கு எங்களோட இருப்பியல் வாஸ்து படி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த இடத்துல வந்து கிழக்கு சார்ந்த அமைப்பு வந்து தெற்கு நோக்கி, அதாவது கிழக்கு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போற மாதிரி வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த பூமி இருக்கிறதுனால அந்த கிராவிட்டி சரியில்லாம இருக்கிறதுனால அந்த இவ்வளோ இவங்க கரெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல அவங்களால ரிசல்ட் எடுக்க முடியல. இப்போ நம்ம டிவியில ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அவங்க அந்த கிராவிட்டி விஷயம் அவங்களுக்கு ரொம்ப மனசு, அவங்க வீட்டோட பொருத்தி பார்த்துட்டு நேற்று அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க போய் பார்க்கும்போது
அந்த அதை வந்து சுட்டி காட்டு. இதனாலதான் இவ்வளவு கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணினாலுமே உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கல அப்படிங்கறத அவங்களை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு அமைப்பா இருந்து, அதனால வந்து வீட்டை ஃபர்ஸ்ட் வாஸ்துப்படி மாத்துறது மூன்றாவது தான். வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட், காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில செகண்ட், தேர்ட் தான் வீட்டுக்கு வருவோம். மூன்று கண்ணோட்டங்கள் இந்த இருப்பியல் வாஸ்துல உண்டு. இதன்படி எந்த பரிகாரமும் இல்லாத சரி பண்ணினால் மட்டும்தான் தீர்வு எடுக்க முடியும், நிரந்தரமான தீர்வு. நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வாஸ்து இல்ல கிராவிட்டி வெளிப்புற வாஸ்து, இது எல்லாத்தையும் பத்தி யோசிக்கலாம் நாங்க நினைக்கும் போது எங்களை விட ஒசரமா ஒருத்தர் நின்று எங்களை முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதுதான் கடன். இந்த கடன் எல்லாமே சூரியன் பட்ட பனி மாதிரி கட 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 கடன் கரையணும். அதுக்கு உங்க ஸ்டைல்ல ஒரு மேஜிக்கல் டிப் எங்களுக்காக கொடுங்க. நிச்சயமா, இது ஒரு ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான ஒரு விஷயம். நான் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய வந்து சுவிட்ச் வார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தீபம் ஏத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு எண்ணெய் சொல்றேன். அந்த எண்ணெயை நீங்க தயாரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த எண்ணெயில வந்து நீங்க தீபம் ஏத்திட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதாவது உங்க வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அங்க தேவையில்லாத வார்த்தைகள் வம்பு வழக்குகள் எதுவுமே இருக்காதும், ஆரோக்கியம் மேம்படும். இது போல நல்ல விஷயங்களை கொடுக்கறது. இப்ப நான் சொல்ல போற இந்த எண்ணெய் தயாரிக்கும் முறை, அதாவது ஒரு லிட்டர் நல்ல எண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து ஒரு மண் பாத்திரம் புதுசா வாங்கி கழுவி வெயில்ல காய வச்சு அந்த மண்ணு பானை மண் பாத்திரத்துல ஊத்தி சிம்ல வச்சிருங்க. அடுப்புல சிம்ல ரொம்ப குறைவான அனல்ல வச்சுட்டு நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வம், ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல், ஒரு கைப்பிடி அளவுக்கு தாமரை மலர் இதழ்கள், இது பிளஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை மலர்கள், இது அஞ்சையும் போட்டுட்டு லேசா அனல் வச்சிருங்க. ஒரு நல்லா கொதிச்சு நல்லா சூடேறி அதெல்லாம் நல்லா ஒரு அரை ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து அரை லிட்டரா ஆகிற வரைக்கும் சிம்லே இருக்கட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது வந்து அப்படியே எடுத்து ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வெயில்ல வச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு நல்லா வெயில்ல இருக்கட்டும். அதன் பிறகு அதை வடிகட்டி அந்த எண்ணெயில வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டுருங்க. இந்த எண்ணெயை தீபத்துல தீபம் ஏத்துற அந்த அகல்ல ஊத்தி ஒரு சிகப்பு திரி போட்டு ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா பிரம்மாண்டமான வெற்றி, விஸ்வரூப வெற்றி, ஆரோக்கியமான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமா கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, திரும்ப கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க வந்து யூடியூப்ல போய் பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி நற்பவி. என்ன செஞ்சா கடன் தீரும்னு யோசிச்சவங்களுக்கு இந்த எண்ணெய செஞ்சா கடன் தீரும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. கௌசல்யாமா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் கௌசல்யா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கௌசல்யா பேசுறேன்மா. மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் போன முறை கேட்ட உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், அந்த கேள்விக்கு வந்து நீங்க பேசும்போது எனக்கு சரியாவே புரியல. எங்க பையனுக்கும் ஆண் வாரிசு கிடைக்கல, பொண்ணுக்கும் ஆண் வாரிசு கிடைக்கலன்னு கேட்டிருந்தேங்கம்மா. உங்க வீட்டோட வாஸ்து வடகிழக்கு பகுதி, வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு ரெண்டும் ஆய்வு பண்ண வேண்டிய பகுதிங்கம்மா. அப்பாயின்மெண்ட் வாங்க, டைரக்டா கோயம்புத்தூருக்கு வந்து உங்க வீட்டை செக் பண்ணி அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம சரியா கொடுக்க முடியும். வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. நற்பவி, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இருப்பியல் சார்ந்த வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி அடைய மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. அது போலவே டாரட் அஸ்ட்ராலஜி, தாரை வடிவங்கள் எடுக்கிறதுக்கு சுவிட்ச் வேர்ட்ஸ், கிரிகோரி குருபாவாய் நம்பர்ஸ், இது போல ஜோதிட சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் என்ன வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு அதற்குண்டான டைரக்டான விஷயம் டைரக்டாவே என்ன நீங்க வந்து பார்க்கலாம். சென்னையில உங்களுக்கு ஆன்லைன்லயும் அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும். அது நிச்சயமா பெய்டு கன்சல்டேஷன் தான். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, யோகிராம் சுரத்குமார். அம்மா, இந்த வாரத்திற்கான எங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் கேட்காம நாங்க அவ்வளவு ஈஸியா உங்களை விட்டுட மாட்டோமா? உங்களுடைய ரசிக பெருமக்களுக்காக இந்த வாரம் எங்களுக்கான மேஜிக்கல் நம்பரை சொல்லிடலாம். நிச்சயமா 4747, அனைத்து விஷயங்களிலும் தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த 4747. நம்ம வந்து ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் பணத்திற்கான நம்பர்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு கொடுக்கற இந்த நம்பர் உறவுகள்,
உங்களுக்கு வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள வாழ்த்துங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஹர்ட் ஆனதுனால உங்களை காயப்படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்கள மன்னிச்சு அவங்க வாழ்த்தி இந்த நம்பரை சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட வாழ்வும் சிறக்கும், நீங்களும் நல்லா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில உறவுகள் தொடர்பான எந்த விஷயமும் உங்களுக்கு தடங்கலா இருக்காது. இந்த 44747 அப்படிங்கிற இந்த நம்பரை சாண்டிங் அப்படின்னா என்னன்னு அடிக்கடி கேட்குறீங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது தான் சாண்டிங்னு சொல்றது. அதனால இது போல பயன்படுத்துங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதுங்க, சிறப்பான தீர்வுகள் கிடைக்கும். இனி ஒவ்வொரு வாரமும் தாந்திரீகம் தொடர்பான நிறைய விஷயங்கள் என்னோட குருநாதரோட ஆலோசனையின் பேரில் சொல்ல போறேன். வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். நற்பவி 4747 நாங்கள் இப்பவே சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? மிக்க நன்றி. நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.